காயின் ஆபேலை கொன்று போட்டதற்கு பிறகு காயின் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேள்வி கேட்டபோது தேவனுக்கு தெரியாதா? காயின் ஆபேலை கொன்றுவிட்டான் என்று கட்டாயம் தெரியும். ஆனாலும் எதற்காக கேட்டார்? முதலிலேயே வார்னிங் கொடுத்திருந்தார். காயின், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? அது வார்னிங். உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? வார்னிங். நேனத்தை மாற்றிக்கொள். வார்னிங். சகோதரனே, சகோதரியே, தேவ சன்னதிக்கு நாம் வருகிற போது, தேவன் நம்மை எச்சரிக்கின்ற போது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நல்லது. மாற்றிக்கொள்ளவில்லை, அது உச்ச நிலைக்கு போனது. தன்னுடைய சகோதரனையே கொன்று போட்டு விட்டான். தேவன் வந்து கேட்டான், காயேன், உன் சகோதரன் எங்கே? எப்பொழுதும் கேட்காத தேவன் சடனாக வந்து ஆபேலை குறித்து கேட்கிறார் என்றால் கட்டாயமாக அவருக்கு உண்மை தெரிந்துவிட்டது. குறைந்தது அப்பொழுதாவது தன்னுடைய பாவத்தை அவன் ஒத்துக்கொண்டிருக்கலாம் அல்லவா? ஆண்டவரே, நீர் பார்த்து விட்டீர், எல்லாவற்றையும் பார்த்து விட்டீர், அதனால் தான் சரியாக கொன்றதற்கு பிறகு வந்து என் சகோதரன் எங்கே என்று கேட்கிறீர். பாவம் செய்து விட்டேன் ஐயா, என் சகோதரனை கொன்று விட்டேன் ஐயா. பொறாமையால், எரிச்சலால் நீர் ஏற்கனவே சொன்னீர், இந்த எரிச்சல் வேண்டாம் என்று சொன்னீர். உன்னுடைய பேச்சை நான் கேட்கவில்லை. என்ன மன்னிங்கப்பா என்று ஒருவேளை கேட்பானோ? தேவன் மனிதனை தண்டிப்பதிலே ஆசைப்படுபவர் அல்ல, ஆனால் என் தேவன் மன்னிப்பதிலே சந்தோஷப்படுகிறவர். ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லவா? பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் அல்லவா? ஐயனே, உன் சகோதரன் எங்கே என்று கேட்டபோது, ஏன் என் சகோதரன் ஆபேலுக்கு நான் என்ன காவலாளியோ? மாறவில்லை. எது மாறவில்லை? கோபம் மாறவில்லை, எரிச்சல் மாறவில்லை, பொறாமை மாறவில்லை. அதனால் என்ன ஆனது தெரியுமா? தேவனுடைய சன்னதியை விட்டு வெளியே போக வேண்டி வந்தது. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போக வேண்டி வந்தது. தேவன் சொல்லுகிறார், நீ நிலையற்று அலைகிறவனாய் இந்த பூமியிலே சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். அது நான் உனக்கு விதிக்கின்ற சிட்சை. தேவன் பேசுகிற போது, தேவன் சரி செய்கிற போது, நம்முடைய எண்ணத்தை திருத்திக் கொள்ளாவிட்டால் அது எந்த அளவுக்கும் துணிந்துவிடும், எந்த பயங்கரத்தையும் செய்துவிடும். தம்பியே, தங்கையே, சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய சன்னதிக்கு வரும்போது தேவன் எந்தெந்த விஷயங்களில் உனக்கு வார்னிங் கொடுக்கிறாரோ அதை உடனே திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி அதை திருத்திக் கொள்ளாவிட்டால் அதற்கு பிறகு நீ என்ன செய்யப் போகிறாயோ, அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ, அதற்கு பிறகு உன் குடும்பத்தில் என்ன நடக்கப் போகிறதோ உனக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். அதனால் தான் முன்பே வார்னிங் கொடுக்கிறார். காயேன் ஏன் எரிச்சலோடு இருக்கிறான்? எதற்காக இவ்வளவு கோபம்? நீ நன்மை செய்வது உனக்கு மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். ஏன் இப்படி இருக்கிறாய் என்று எச்சரிக்கை செய்த போது தேவனுக்கு தெரியும். கோபத்தை குறைத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு கோரம் நடக்கப் போகின்றது. அதை தெரிந்த தேவன் முன்பே வார்னிங் கொடுக்கும் போது புத்தியை மாற்றிக்கொள்ளவில்லை, கோபத்தை குறைத்துக் கொள்ளவில்லை, போய் சகோதரனை கொன்று போட்டான். அவன் நினைத்தான் கொலை செய்தாகிவிட்டது, மூடி மறைத்தாகிவிட்டது. வெளியே தெரியாது என்று நினைத்தான். சகோதரனே, சகோதரியே, நாம் பாவம் செய்துவிட்டு அதை எப்படியாவது மூடி மறைக்கலாம் என்று நினைத்தாலும் தேவன் அதை வெளிப்படுத்தி விடுவார். காயினை தேவன் சிட்சித்தார். எப்படி தெரியுமா? இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் சபிக்கப்பட்டவனாய் அறிந்து கொண்டிருப்பான். ஜாக்கிரதை, ஒருவேளை தேவன் தண்டிக்கிற நேரம் சீக்கிரம் வருகிறதோ என்னவோ. ஏனென்றால் ஏற்கனவே அநேக முறை வார்னிங் கொடுத்திருக்கிறார். இந்த வார்னிங்கை நீ கண்டுகொள்ளவில்லை, அலட்சியம் செய்து விட்டான். நீ செய்து கொண்டிருக்கிற தப்பான காரியங்கள் இறுதியில் எவ்வளவு பெரிய பயங்கரத்துக்கு வழிவகுக்குமோ, எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையை உனக்கு கொண்டு வரப்போகிறதோ, ஒருவேளை உனக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் அது வரப்போவதால் தான் தேவன் உனக்கு வார்னிங் கொடுக்கிறார். ஜாக்கிரதை. வார்னிங்கை புரிந்து கொண்டு உனக்கு இருக்கிற கோபத்திலிருந்து, சரீர இச்சைகளிலிருந்து, உலக மாயைகளிலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக் கொண்டு தேவன் விரும்புகிறபடி இனிமேலாவது நீ வாழ்வாய் என்றால் அது நலமாயிருக்கும்.